வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். கொள்ளையில்பம் குலவு கவிதை, கொள்ளையில்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்திலிருப்பாள். வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள், வீணை செய்யும் ஒளியிலிருப்பாள். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே, உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே, ஓதும் வேதத்தில் உள்நின்று ஒளிர்வாள். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே, ஓதும் வேதத்தில் உள்நின்று ஒளிர்வாள். கள்ளமற்ற முனிவர்கள் கூறும், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும், கருணை வாசக தூட்பொருளாவாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். மாதர்த்தின் குரல் பாட்டில் இருப்பாள், மாதர்த்தின் குரல் பாட்டில் இருப்பாள். மக்கள் பேசும் மழலையில் உள்ளால், மாதர்த்தியே குரல் பாட்டில் இருப்பாள். மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், கீதம் பாடும் குயிலில் குரலை, கீதம் பாடும் குயில் குரலை, கிளியில் நாவை இருப்பிடம் கொண்டாள். கீதம் பாடும் குயிலில் குரலை, கிளியில் நாவை இருப்பிடம் கொண்டாள். கோதகன்ற தொழுவுடை தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில், கோதகன்ற தொழுவுடை தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோயில். ஈதனைத்தில் எழிலிடை ஊற்றாள், ஈதனைத்தில் எழிலிடை ஊற்றாள். இன்பமே வடிவாகிடப்பே ஈதனைத்தில் எழிலிடை ஊற்றாள், இன்பமே வடிவாகிடப்பே ட்ராழ்வெள்ள தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய அழகான வரிகள், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். நவராத்திரி எட்டாவது தினம் சரஸ்வதி தேவியை பூஜிக்கக்கூடியதான நாள். சரஸ்வதி தேவியோட வாசஸ்தானங்கள்லாம் எது அப்படின்னு பார்க்கும்போது, சரஸ்வதி தேவி சத்தியலோகத்தில் மட்டும்தான் இருக்காளா? சத்தியலோகத்தில் பிரம்மாவோடைய வாக்கில் தான் இருக்காளா? அதுலேயும்
எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னா எல்லா இடத்துலையும் தான்ப்பா இருக்கா. வெள்ளை தாமரையில் இருக்கா, வீணையில் வர நாதத்தில் இருக்கா, அழகான சொற்கள் இன்பம் ததும்பும் சொற்களில் இருக்கா. அந்த உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தில் உன்னின்று ஒளிர்வாள். வேத பாராயணம் பண்ணுற அந்த வேத சொற்களில் இருப்பா. கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்துட் உட்பொருளாவாள். மகான்கள் பேசுறதான சொற்களில் இருப்பா. மாதர்களுடைய தீன்குரலில் இருப்பா. அழகான குழந்தைகள் பேசுறதான மழலை சொற்களில் இருப்பா. அழகான கீதத்தில் இருப்பா. எந்த கலைகள்லையும் அவள் தான் இருப்பா. கோயில் கோபுரத்திலையும் அவள் தான் இருப்பா. இதனையற்றும் எழிலுடை உற்றாள். எல்லாத்துலேயும் இருக்காளே. எல்லா அழகான உலகத்தில் என்னென்னலாம் அழகு அழகுன்னு சொல்கிறோமோ அந்த அழகில் எல்லாத்துலேயும் இருக்கா அப்படின்னு சொல்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். வேறு ஒரு இடத்துல பாஞ்சாலி சபதத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சரஸ்வதிக்கு இறைவணக்கமாக சொல்கிற இடத்துல சரஸ்வதியோடைய ரூபத்திலேயே எல்லா தத்துவங்களும் அடங்கி கிடக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். வேத திருவிழியாள், வேதங்களே அவளுடைய கண்களா இருக்கு அப்படின்னு சொல்றார். அதில் மிக்கப்பால் உரையனும் கருமையிட்டாள். அந்த வேதத்திலேயே இருக்கக்கூடியதான எசன்ஸா இருக்கக்கூடிய வேதாந்தமே அவள் இட்டின்றிருக்கிற மையா இருக்கு அப்படிங்கிறார். சீத கதிர் மதியா நுதல், அந்த சீதளமான அமிர்த வருஷங்களையே பொழியக்கூடியதான அஷ்டமி சந்திரனை போல இருக்கிற அந்த சந்திரனே தான் அவளுடைய அந்த நெற்றி அப்படிங்கிறார். சிந்தனையே குழல் என்று உடையாள், சிந்தனையே தாட் ப்ராசஸ் எல்லாம் நம்மளுக்கு வரதான மேலும் 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 எண்ணங்கள் வருதே அந்த எண்ணங்களே அவளோட அழகான கார்கூந்தல் அவளுடைய முடி அப்படிங்கிற. வாத தருக்கம் என்னும் செவி, வாதம் பேசக்கூடியதான நம்மளுடைய அந்த கான்வர்சேஷன் தர்க்கம் வாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சம்ஸ்கிருதத்தில், அந்த தர்க்கமும் வாதமுமே இரண்டு செவிகளாக உள்ளவர்கள். வாய்ந்த நுற்றணி வேணும் தோணணியாள், காதில் போட்டுருக்கிற தோடுகள் ரெண்டுமே உறுதியோடு இருக்கிறதான அந்த ஸ்டெட்ஃபாஸ்டாக டிட்டர்மினேண்டாக இருக்கிறோம் இல்லையா, அந்த உறுதியே தான் போட்டுருக்காரு தோடெணிந்தாள். போதமென் நாசியினால் நலம், இருக்கிறக்கூடியதான அழகான எள்ளுப்பூ போல இருக்கக்கூடியதான மூக்கு அப்படிங்கிறது தான் ஞானம் போல விஸ்டம் மாதிரி. பொங்குபல் சாத்திர வாயுடையாள், அந்த அவளுடைய முகமே சாஸ்திரம், அந்த முகமே பொங்குப்பல் சாத்திர வாயுடையாள், அவளுடைய முகம்தான் சாஸ்திரம். கற்பனை தேன் இதழாள், அந்த கற்பனை மேலும் மேலும் இருக்கிறதான அந்த இமேஜினேஷன், எல்லா கலைஞனுக்கும் இமேஜினேஷன் தானே சொத்து, எல்லாருக்கும் அந்த இமேஜினேஷனை வச்சுருந்தானே எப்படி எப்படி கற்பனா சக்தியை தானே நம்ம அதை உருவாக்குறோம். அப்போ சரஸ்வதி தேவிக்கு கற்பனையே அவளுடைய இதழ்களாக இருக்குது. கற்பனை தேன் இதழாள், தேன் போல சுவைக்கக்கூடியதான சுவையாக இருக்கக்கூடியதான இதழ்கள் உடையவர் தான் கற்பனையே. சுவை காவியம் எனும் மணி கொங்கையினாள், அவளோட இரண்டு மார்பகங்களே காவியங்கள் போல இருக்குது. சிற்பமுதற் கலைகள் பல தென்மலர் கரமென திகழ்ந்து இருப்பாள். சிற்பம் மேலும் சிற்பங்கள் ஆகிய எல்லா ஆர்ட்ஃபார்ம்ஸும் எல்லா விதவிதமான ஆர்ட்ஃபார்ம்ஸும் அழகான பூ போன்றதான கை விரல்கள் அவளுக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ முதல்லேந்து பார்த்தா வேதங்களே அவளோட கண்கள், அதில் இட்டு கொண்டு இருக்கக்கூடியதான மையே அந்த வேதாந்தம், அவளுடைய அழகான நெற்றியே அதில் சந்திரனை போல இருக்குது சந்திரன். நம்மளுக்கு வரதான எல்லா சிந்தனையே அவளுடைய தலைமுடிய போல, வாதமும் தர்க்கமுமே அவளுடைய காதில் இரண்டு காதுகளாக, அவள் காதில் அடிஞ்சின்றிருக்கிறதான தோடே நம்மளுடைய உறுதியாக, போதமென் நாசியின் நலம் அவளுடைய அந்த போதம் என்கின்ற ஞானம் விஷ்டமே அவளுடைய மூக்காக, சாத்திரமே அவளோட சாஸ்திரங்களே அவளோட வாயாக, கற்பனையே விதவிதமான கற்பனைகளே அவளோட இதழ்களாக, காவியமே அவள்களோடைய மார்பகங்களாக, சிற்பமுதற் கலைகள் பல தென்மலர் கரமென அவருக்கு அவளுடைய அழகான புஷ்பம் போல இருக்கக்கூடியதான மென்மையான கரங்களே சிற்பம்லேந்து ஆரம்பித்து ஓவியங்களோ காவியங்களோ அவள் பாட்டோ நடனமோ எதுவும் எல்லாமே சரஸ்வதியோட கைகளாக இருக்குது, விரல்களாக இருக்குது அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். இது ஒரு அசாத்தியமான ஒரு
கற்பனை. இது ஒரு அசாத்தியமான வர்ணனை. கற்பனை என்ன சொல்கிறது, அசாத்தியமான ஒரு வர்ணனை. அப்படி சொல்லி வாணியை சரணடைந்தேன் அப்படின்னு, அப்படிப்பட்டதான வாணியை நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார். வாணியோடைய அனுகிரகம் இருந்தாதான் வாக்கு எல்லாமே, அவ வாக் தேவி அப்படின்னு தானே சொல்கிறோம். கிராமத்தில் கூட காத்தியாயினின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. காத்தியாயன மகரிஷிக்கு பெண்ணாக பிறந்ததுனால காத்தியாயினி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. அதுதான் கிராமத்து ஜனங்கள்லாம் காத்தாயி அப்படின்னு சொல்லுவார்கள். அது சொல்லி 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 அப்படியே மருவினால காத்தாயி அப்படின்னு ஆயிடும். ஆயினா அம்மா, அம்மா அப்படின்னே அர்த்தம். ஆயினாலே ஜனனி, அம்மா அப்படின்னே அர்த்தம். காத்தாயி, காத்தியாயினி அப்படின்னு ஆயிடுச்சு. அது மாதிரியே பேச்சு, வாக்குக்கு அதிபதி வாக்தேவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பேச்சாயி அப்படின்னுலாம், பேச்சு அம்மன், பேச்சாயி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுவே தான் இவள் சரஸ்வதியே தான். அப்படி கிராமத்து ஜனங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் வேதம் முதற்கண்டு, எல்லாரும் பாரதியார் போன்ற கவிகளெல்லாம் முதற்கண்டு எல்லாரும் சரஸ்வதி தேவியை பாடுறார்கள். சரஸ்வதி தேவியோடைய பெருமையை ஒரு 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 இடத்துல ராமாயணத்திலேருந்தே புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் மூன்று சகோதரர்களும் தபஸ் பண்ணுறார்கள். மூன்று பேர்களும் தபஸ் பண்ணி என்னத்துக்காக, என்ன வரம் வாங்கிட்டு அவர்களுக்கெல்லாம் இன்வின்சிபிளாக அழிக்கவே முடியாத ஒருத்தர்களாக ஆகணும், முரடர்களாக ஆகணுங்கிறது தான் அவளுடைய எய்மே. உலகத்தையே ஆட்டி வைக்கிறதுக்காக தபஸ் பண்ணுறார்கள். ராவணன் 10 தலையும் அறுத்து தபஸ் பண்ணும்போது அவ்வளோ கோரமான தபஸ். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா அப்படின்னு விபீஷணனுக்கு அந்த மாதிரியான எதுவுமே பறக்கணும் பிடிக்கணுங்கிற ஆசை இல்லாத இல்லாதக்கு மேலும் மேலும் ஹரிபக்தி இருக்கணும் தான் வேண்டிக்கிறார். இப்படி ஒருத்தர் ஒருத்தராக வேண்டிக்கும் போது கும்பகர்ணன் என்ன வேண்டிக்க போகிறார் அப்படின்னா, எல்லா தேவர்களும் ஒழியணும், எல்லாரும் நான் நித்தியமாக இருந்துகிட்டே இருக்கணும், எல்லாரும் ஒழியணும், நான் மட்டும் இருக்கணும், நித்தியமாக இருக்கணும், நான் நித்தியமாக இருந்துகிட்டே இருக்கணும், சாஸ்வதமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும்னு வந்தார். வேண்டிக்கணும்னு வந்தபோது தேவர்கள்லாம் பார்த்தா இவன் ஏற்கனவே முரணை, வர வேற கொடுத்துட்டான்னா இவன் இன்னும் முரடனாக ஆயிடுவான். அதனால இவன் வாக்கை எப்படியானும் பெரட்டி கேட்க போகிற வரத்தை எப்படியானும் மாற்றிவிடணும் அப்படிங்கிறதுக்காக நித்தியத்துவம் அப்படின்னு தான் கேட்டுக்கணும்னு வரோம். அப்போ சரஸ்வதி தேவி அவன் வாக்கில் போய் நாக்க பெரட்டி விட்டானோ, நம்மளுக்கு 10 வார்த்தை வாயில் வரணும்னாலே அவ அனுகிரகம் இருந்தால் தான் வரும். அப்போ என்ன எப்படி எந்த இடத்துல வர வைக்கணுங்கிறதும் அவள் கிருப்பை தான். அவளை தியானம் பண்ணிட்டு தான் ஒரு ஒரு செயலையும் ஆரம்பிக்கணும். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி அப்படின்னு வித்யாரம்பம் கரிஷ்யாமி, வித்யாரம்பம் முன்னாடி ஆரம்பித்து ஒன்று நான் சிந்திக்கிறேம்மா அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும் இல்லையா. அப்போ அந்த சரஸ்வதி அவள் நாக்கில் போய், கும்பகர்ண நாக்கில் போய் வரம் கேட்குற சந்தர்ப்பமாக கரெக்டாக பார்த்து நித்தியத்துவம், நான் அழியாத நித்தியனாக இருக்க நித்தியமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறத போய் நித்ரத்துவம் அப்படின்னு கேட்டுவிட்டானோ. நித்ரத்துவம்னா எனக்கு எப்பயுமே தூக்கம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு. இப்படி தூக்கம் இருக்கணும்னு இப்படி ஒரு வேண்டுதலாக வந்துவிட்டே சரி தப்பாக அடாடாடாடா தப்பாக கேட்டுட்டோமே அப்படிங்கிறதுனால சரி இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ணி நம்ம தப்பாக வரம் கேட்டதை வேணால் மாற்றி விட்டுடலாமா அப்படின்னு தபஸில் உட்காந்தாலே அப்படியே சாஞ்சு கீழ் விழுந்துட்டான், தூக்கத்தில் விழுந்துட்டானா. ஏன்னா வரம் கேட்டது கேட்டது தானே, அது பவர் இருக்கு இல்லையா. அப்போ வாக்கில் இருந்து வாக்கே ஏதோ கேட்கணும் கேட்கணும்னு நம்ம பிளான் பண்ணினதையும் மாற்றி விட்ருவா. பிளானே இல்லைனாலும் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு இது இல்லைனாலும் ஆனால் அவள் சங்கல்பம் பண்ணிவிட்டானா, எப்படிப்பட்ட ஒரு எந்த ஒரு ஜீவனுக்கும் வாக்கில் கவிதை வந்துடும். எப்படி அதுன்னா, கிராதோபூன் முனிஸ்ரேஷ்டா வால்மீகி ரிதி விஸ்ருதா அப்படின்னு திருடனா வேடுவனா இருந்து காட்டில் அலைஞ்சின் இருந்தவர் நாரத மகரிஷியோட அனுகிரகத்தினால ஆட்கொள்ளப்பட்டு ராமநாம உபதேசம் பண்ணி மகரிஷியாக ஆகி வால்மீகி மகரிஷியாக இருந்துட்டுருக்கார். ஒரு சந்தர்ப்பம் அவர் காட்டில் தமசா நதிக்கு போய் ஸ்நானம் பண்ணுறதுக்காக போகிறார். அப்போ அந்த தமசா நதியில் ஸ்நானம் பண்ணும்போது அங்கே பார்த்தா அழகான ரெண்டு கிரௌஞ்ச பட்சி, ரெண்டு பறவைகள் விளையாடி கிளவிலா கிளவிலான ரெண்டு ஜோடி பறவைகள் விளையாடின்ட்டுருக்கு. அந்த ஜோடி பறவைகளை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு வேடுவன் அதை அடித்து கொள்கிறான், ஆண் பறவையை அடித்து கொள்ளுட்டான். அப்போ அந்த பெண் பறவை கீழே பார்த்து அந்த விழுந்த ஆண் பறவையை பார்த்து அழு அழுன அழுது கத்துறது. அதை பார்த்த மகரிஷி வால்மீகிக்கு மனசு ரொம்ப கேதமாகி ஸ்லோகத்துவமாகதா அப்படின்னு ஸ்லோகமே ஸ்லோகமாக வெளிவந்து மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமஸ்வதி சமாஹா யக்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோஹிதம் அப்படின்னு, ஏ வேடுவா, ரெண்டு அந்த பட்சிகளும் எப்போ ஆசையாக விளையாடின் இருந்த சமயத்தில் அதை அடித்து கொன்னியே, நீ நீடூழி வாழ மாட்டாய் அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டு திருப்பி அவருடைய ஆசிரமத்துக்காக போகலான்னு போயின்னு இருக்கிறவர் நினைக்கிறார்,
என் வாயில் எப்படி ஸ்லோகம் வந்தது? நான் வேடுவன் தானே, என் வாயில் எப்படி ஸ்லோகம் எப்படி வந்தது? அதுவும் கரெக்டாக கிராமரோட, எந்த ஒரு தப்பும் இல்லாத, வியாக்கரண பிழை எதுவும் இல்லாத, இப்படி ஒரு சுத்தமாக என் வாயில் எப்படி ஒரு ஸ்லோகம் வந்தது அப்படின்னு ஆசிரமத்துக்கு வரார். ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தா அங்கே பிரம்மா உட்கார்ந்துருக்கார். பிரம்மா உட்கார்ந்துன்னு அவர் சொல்கிறார், மச்சந்தா தேவதே பிரம்மன்னு பிரவிற்தேயம் சரஸ்வதி. நான் தான்ப்பா சரஸ்வதியை உன் நாக்கில் வர வச்சேன். உன் நாக்கில் வர வச்ச காரணமே உன்னால தான் ராமாயணம் உலகத்துக்கு வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்கிறதுனால, அப்போ நாக்கில் சரஸ்வதி நாட்டியமாடினா கவிதையே தெரியாத, எந்த படிப்புமே இல்லாத ஒரு மூடனுக்கு கூட படிப்பு வந்துடும். நம்ம ரொம்ப படித்தோன்னு நம்ம நினச்சிட்டுருப்போம், ஆனால் சரஸ்வதி கட்டாட்சம் இல்லைன்னா அந்த படிப்பெல்லாம் நம்மளுக்கு அந்தந்த சமயத்தில் பிரயோஜனப்படாத போயிடும். அப்போ சரஸ்வதி கட்டாட்சம் இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பலம். மயிலே மடப்பிடியே கொடியே இளமான் பிணையே குயிலே பசும் கிளியே அல்நமே மான குறிச்சுக்கோர் வெயிலே நிலவெழுமே நீ மின்னே இன்னே வெறுதவம் பயிலே மகிழ்ந்து பணிமேன் முற்பொற்பாதங்களே மயிலே மடப்பிடியே. கம்பர் சரஸ்வதி அந்தாதி அப்படின்னு பாடியிருக்கார். அந்த சரஸ்வதி அந்தாதியில் இருக்கக்கூடியதான ஒரு பாடல் இது. கம்பரே சரஸ்வதி பக்தர் தான். சரஸ்வதி அவருக்கு வேற விதமாக பலவிதமாக அனுகிரகம் பண்ணார்கள் அப்படின்னு கதைகள்லாம் நிறையா உண்டு. ஒட்டக்கூத்தர் என்கின்ற சபையில் இருந்தவரும் கம்பரும் தான் பெரிய புலவர்கள். அந்த ஒட்டக்கூத்தருக்கு அனுகிரகம் பண்ணது தான் கூத்தனூர் சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அப்போ அந்த கம்பர் சொல்கிறார், மயிலே மடப்பிடியே கொடியே, அழகான யானையைப் போல அழகான மயிலைப் போல இருக்கக்கூடியதான சரஸ்வதி அப்படின்னு சொல்லி எல்லா விதவிதமாக வெயிலே நிலவெழுமேனி, அந்த நிலவு எழுந்த அழகா உதிச்சிருக்கிறதான சந்திரனை போல இருக்கக்கூடியதான முகம், அப்படியே வெண்மையான வஸ்திரம், வெண்மையான தாமரையில் வெண்மையான அந்த அவளுடைய முகமே சந்திரனை போல பிரகாசிக்க நான் ஒன்றுமே எதுக்காக நான் வர எதுக்காவது ஏதாவது பிரயாசப்படணுமா என்ன? இனி வேறு தவம் பயிலேன், ஒன்றுமே வேற ஏதாவது தபசு பிகசுன்னு போய் நான் உட்காந்துக்கணுமா என்ன? நான் உன்னுடைய சரணத்தை வந்து ஆசிரயிச்சு உன்னையே நான் பிடிச்சுன்ட்டேம்மா. எனக்கு ஒன்றுமே சரஸ்வதி தயை நிதி நீகதி, சரஸ்வதி தயை நிதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி, சரஸ்வதி தயை நிதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி, சரஸ்வதி தயை நிதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி. கரமலர் மிளி மணிமாலையும் வீணையும், கரமலர் மிளி மணிமாலையும் வீணையும், கரமலர் மிளி மணிமாலையும் வீணையும் கருணை பொழியும் கடை கண்ணழகும், கரமலர் மீளிர் மணிமாலையும் வீணையும் கருணை பொழியும் கடை கண்ணழகூவள சரஸ்வதி தயை நிதி நீகதி தன்னருள் தந்தருள்வாய் பாரதி சரஸ்வதி.
நின் அருள் ஒளி இல்லையானால் மன இருள் நீங்குமோ சகல கலை மாத்தே. நில் அருள் ஒளி இல்லையானால் மன இருள் நீங்குமோ சகல கலை மாத்தே. வெண் அன்னவாகினி வெண்கமல மலர் வளரும் அன்னவாகினி வெண்கமல மலர் வளரும் வாணி வெள்ளை கலைவாணி பூரணி சர ஸ்வதி. வெண் அன்னவாகினி வெண்கமல மலர் வளரும் வாணி வெள்ளை கலைவாணி பூரணி சரஸ்வதி. தயை நிதி நீகதி தள்ளருள் தள்ளருள்வாய் பாரதி சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதி. கம்பர் சொல்றது போலயே ஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்களும் சொல்றார், ஒண்ணுமே நான் நின் அருள் இல்லையா இல்லைன்னா மன இருள் நீங்குமோமா? உன்னோட அனுகிரகம் இல்லைன்னா இந்த ஹிருதயமே ஒரு அடைச்சு வச்ச ரூம் போல. உன்னோட ஞான அனுகிரக கட்டாட்சம் இருந்ததுனாலே அது ஏத்தின தீபம் மாதிரி அது பிரகாசமாக ஆகி நானே என்ன உஜ்ஜீவனமாக மாட்டேனா? வெண் அன்னவாகினி, அன்னத்து மேலேயே வளரக்கூடிய அந்த ஊர்ந்து ஊர்ந்து வறந்து வரக்கூடியதான தேவி, கரமலர் மிளிர் மணிமாலையும் வீணையும், அழகான வீணையை மீட்டிக்கொண்டு கையில் ஜபமாலையும் வேத புஸ்தகத்தையும் ஞானத்தையும் ஜபத்தையும் காமிக்கிறா. எல்லாமே இதுவும் இதுவுமே தத்துவம். கலைகளுக்கு 64 கலைகளுக்கும் இருப்பிடமா இருக்கிறவள் தான் சரஸ்வதி. அவள் ஆனா எப்படி இருக்கா அப்படின்னு அவளோட ரூபத்தை பார்த்தா அவளுக்கும் சந்திரகலை உண்டு, திரிநேத்திரம் உண்டு, தட்சிணாமூர்த்தியுமே சரஸ்வதியும் ஒண்ணு, ஒரே ரூபசாமியம் உண்டுன்னு ஸ்ரீ மகாபெரியவாள் சொல்லுவா. என்னன்னா அந்த சந்திரனை காமாட்சிக்கு இருக்கா மாதிரி சந்திரன் என்னன்னா ஞானம் எப்பயுமே வளர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கறத தான் குறிக்கிறது. கையில அந்த ஜபமாலை அப்படிங்கிறது அந்த நம்ம என்ன ஒரு சாதனை இருக்கணும் இல்லையா, நம்மளுக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கையில் வேத புஸ்தகத்தையும் அனுபவம் வேணுங்கிறதுக்காக நம்மளுக்கு ஜபமும் அந்த சாஸ்திர ஞானமும் அனுபவ ஞானமும் சேர்ந்து கலைகளோடு சேரவே நம்மளுக்கு ஞான பிரகாசம் ஏற்படுறது அப்படிங்கிறது தான் சரஸ்வதியோடைய ரூபமே, ரூபமூல்யமாகவே நம்மளுக்கு காட்டுறான். அப்படி இருக்கக்கூடியதான வெண் அன்னவாகினி இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவிய பதக்கமலத்தை நம்ம பற்றி மேலும் மேலும் சரஸ்வதி தேவியோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாவோம்.